இதாண்டா உண்மையானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு சமையல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தம் பொரியல். இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலியில் எங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் மாமனார் வந்து இந்த ரத்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் செய்வாங்க. அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றதை நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். இதை வந்து சும்மா இப்படி தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும், இல்லைனா தண்ணியில் போட்டு அலசணும்னா இது உடஞ்சிரும். போதும், இது அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறது. இப்போ அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றணும். கடுகு அப்புறம் முதல்ல எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டாச்சு, அதை கொஞ்சம் கிண்டணும். சரி, அப்புறம் வெங்காயத்தை போடணும். போட்டு கிண்டி கொடுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொண்டாங்க. அப்புறம் தோட்டத்தில் இப்போ நம்ம வந்து தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். வதங்கிட்டு இருக்கு. அப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கியாச்சா, இந்த ரத்தம் கட்டியாக இருக்குது. அதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஊற்றணும். உடச்சிக்கிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா இப்படி கசையணும். நல்ல கட்டி இல்லாமல் ரெடி பண்ணணும். கட்டி கட்டியாக இருக்கும். இதை நல்லா கரெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கசித்து அடுப்பில் ஊற்றணும், சட்டியில் ஊற்றணும். அப்படி ஊற்றிடுறதா நம்ம ஊற்றிட்டு நல்லா கிண்டணும். நல்லா பிடிக்காமல் அழகாக கிண்டணும். கட்டி இருக்கக்கூடாது. இப்படி கரண்டிட்டு அமுக்குனாலே உடஞ்சிடும். உப்புடுங்க, உப்பு நல்ல கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா பெருசு பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ அப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டணும். ஜீரகம், இஞ்சி, பூண்டு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டணும். இஞ்சி பூண்டு ஜீரகம் போட்டாச்சு, அதை நல்லா கிண்டணும். அப்புறம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா. இப்போ தேங்காய் பூவை மேலே போடுறோம். போட்டு நல்லா கிளறணும். இது தேவையான அளவு தேங்காய் போட்டு நம்ம நல்லா கிளறோம். இதை நல்லா அழகாக கிளறணும். கிளறி கொஞ்சம் வேக விடும். நல்லா கட்டி ஆகும். கேட்டு அப்பளைக்குப்போம். இங்க
இப்போ நம்ம வாழை மரத்துல இருந்து வாழை இலைய கட் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஆட்டு பொரியல் ரத்தம் ரெடி இத நான் இப்போ இலைக்கு மாத்தி காமிக்கிறேன் இப்போ ஆட்டு ரத்தம் பொரியல் ரெடி சூப்பரப்பா